K5 SLBM சம்மரின் லான்ச்டு பலிஸ்டிக் ஏவுகணை கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு நியூக்ளியர் சம்மரின்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஏவுகணையில் இந்தியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு DRDO-லேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த ஏவுகணையோட திறமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்தியாவோட நியூக்ளியர் சம்மரின்ஸில் இருக்கிற ஏவுகணைகளை பற்றின ஒரு முக்கியமான இன்ட்ரோ நம்ம பார்த்தாகணும். K5க்கு முன்னாடி K4 இருக்குது, K15-ன்ற ஒன்று இருக்குது. K15 அப்படின்றது கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் தொலைதூரம் போய் தாக்கக்கூடிய ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை. இதை சம்மரின்லேருந்து லான்ச் பண்ண முடியும். இதோட சின்ன சைஸின் காரணமாக நம்மளோட S1-ல் ஆரம்பித்து S4 வரைக்கும் ஒரே டியூப்பில் 3-4 ஏவுகணைகளை வச்சு லான்ச் பண்ணலாம். இதுக்கு அடுத்து வர வேரியண்ட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா K4. இந்த K4 அப்படின்றது ஆல்ரெடி நம்மளோட சம்மரின்லேருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இந்த K4-ஓட ரேஞ்சு 3500 கிலோமீட்டர். இதுதான் உண்மையான சம்மரின் லான்ச்டு பலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல்லேருந்து சீனாவை நோக்கி நம்ம அணு ஆயுதத்தை அனுப்பணும் அப்படின்னா மினிமம் நமக்கு 3000-4000 கிலோமீட்டர் ரேஞ்சு இருந்தாகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சீனாவை நோக்கி நம்மளோட அணு ஆயுதங்கள் போய் சேரும். ஸோ அதுக்கு K4 அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல டூலாக இருக்கும். மலாக்கன் ஸ்ட்ரைட் மாதிரி இடத்துலேருந்து நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா சீனாவோட முக்கியமான இண்டஸ்ட்ரியல் நகரங்கள், சீனாவோட பாப்புலேட்டட் சிட்டிஸ் மாதிரியான சில கீ டார்கெட்ஸை ஸ்ட்ரட்டிஜிக்காக நம்மளால் தூக்க முடியும். அஃப்கோர்ஸ், நம்மக்கிட்ட செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அப்படின்ற ஒன்று இருக்குது. அண்ட் அதே சமயம் நம்ம முன்கூட்டியே எந்த ஒரு அணு ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்ற காரணத்தினால் நம்ம மேலே அணு ஆயுதங்கள் பயன்படுத்திட்டாங்கன்ற பட்சத்துக்கு மேக்ஸிமம் ரிட்டாலியேஷனை நம்ம கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது. அண்ட் அதுக்கு இந்த நியூக்ளியர் கேப்பபிள் சம்மரின்ஸ் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சம்மரின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா S1-லேருந்து S4 அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 வேரியண்ட்டில் இருக்குது. இந்த S1 அப்படின்றது ஒரு டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர். ஒரு சம்மரின்னை இந்தியாவில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த சம்மரின் ஒழுங்காக வேலை செய்யுதா இல்லை, எந்தெந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி உருவாக்கின வேரியண்ட் தான் S1. இதை முழுக்க முழுக்க நம்மளோட ஆப்ரேஷனுக்காண்டி பயன்படுத்த போகிறோம் அப்படின்ற எந்த ஒரு இடத்துலையும் இந்திய கடற்படை அறிவிப்பை கொடுக்கல. S1 டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி லேபிள் ஒட்டிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி S1 தொடர்ந்து S2, S3, S4 வந்து டக்கு 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 டக்குன்னு இண்டெக்ட் ஆச்சு. இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே S4 இண்டெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. S1, S2, S3-யை கம்பேர் பண்ணுறப்ப S4 கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கிறதாகவும் மேபி சில அடிஷ்னல் ஏவுகணைகளை எடுத்துகிட்டு போகலாம் S1-ஐ கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவோட அணு ஆயுதம் தாங்கி போகக்கூடிய சம்மரின்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ரகசியம். அந்த சம்மரினோட சின்ன லீக்குடு ஃபோட்டோ, அதுவும் பிக்சல் செங்கல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி சம்மரினுக்குள்ளே போய் வீடியோவோ ஃபோட்டோகிராஃப்ஸோ இதுவரைக்கும் யாருக்கும் எந்த இடத்துலையும் கொடுக்கப்படலை. ஸோ இவ்வளோ ரகசியமாக வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்தியாவோட நியூக்ளியர் சம்மரின் ப்ரோக்ராமுக்கு இப்போ அடுத்து சேரப்போகிற ஆள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா K5 SLBM. இந்த K5 SLBM-ஓட எடை மற்றும் இதோட டைமென்ஷன்ஸ் அப்படின்றது Agni-5-ஓட இம்ப்ரூவ்டு வேர்ஷனோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Agni-5-ஓட இம்ப்ரூவ்டு வேர்ஷன் வந்து கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் அண்ட் மல்டிப்புள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிளையும் எடுத்துகிட்டு போகக்கூடும் அப்படின்னு சொல்லி கடந்த வருடம் DRDO நமக்கு நிரூபித்து காமிச்சாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு வேரியண்ட்டாக K5 இருக்கிற காரணத்தினால் கிட்டத்தட்ட 1000-2000 கிலோகிராமில் நம்ம ஒரு வார்ஹெட் அனுப்புகிறோம் அப்படின்னா 5000 கிலோமீட்டர் போகும். அண்ட் அதே சமயம் 500 கிலோகிராமில் ஒரு வார்ஹெட் அனுப்புகிறோம் அப்படின்னா 8000 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 8000 கிலோமீட்டர் எடுத்து நம்ம வேர்ல்டு மேப்பில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா IOR இந்தியாவோட இந்தியன் ஓஷன் ரீஜியனோட நடுப்பகுதியிலேருந்து சீனாவை தாண்டியும் அந்த பக்கம் நம்ம ஃப்ரான்ஸ் வரைக்கும் அண்டு கீழே ஆஸ்திரேலியா வரைக்கும் அப்புறம் ஜப்பானோட எல்லா பகுதிகளையும் நம்மளால் கவர் பண்ண முடியும். இப்போ இந்த மேப்பை நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட இன்றைக்கி இருக்கிற எதிரிகள் மற்றும் ஃப்யூச்சரில் நம்மளோட எதிரிகளாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நாடுகள் எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. ஆனால் சீனர்கள் மாதிரியோ இல்லை அமெரிக்கன்ஸ் ரஷ்யன்ஸ் மாதிரியோ 12,000-13,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய சம்மரின் லான்ச்டு பலிஸ்டிக் ஏவுகணையில் நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி எழும்புறப்ப ஆப்வியஸாக அதுக்கான ஒரே பதில், இந்தியாவோட எதிரிகள் இந்த 8000 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னா
பிற நாடுகள் கூட நம்ம நட்பாக இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் அசாத்தியமாகிவிடும். ஏன்னா ஐரோப்பாவோட ஏற்கனவே பாதியை கவர் பண்ணிட்டோம், மீதியையும் கவர் பண்ணுறோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான பேச்சுக்கள் எப்படி இன்றைக்கி சீனாவை பார்க்குறாங்களோ அதே மாதிரி நாளைக்கு நம்மளை பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய எதிரிகளை மட்டும் சுற்றி வளைக்கிற மாதிரியான ஒரு ரேஞ்சில் பலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்குறோம். இதை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்கிறத விட டெஸ்ட் பண்ணி அவ்வளோதான் ரேஞ்ச் இருக்குதுன்னு சொல்கிறோன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா சீனர்கள் பல தடவை இந்தியாவோட இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாம் அதோட ரேஞ்சை தப்பாக சொல்லுது, அதோட ரேஞ்சை வந்து குறைச்சி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று, இந்த ஏவுகணைகளை இந்த ரேஞ்சுக்குள்ளே உருவாக்குறோம், இல்லை அப்படின்னா இந்த ஏவுகணைகள் இவ்வளோதான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி உலகத்தை ஏமாத்துறோம். இப்போ K5 மேட்டருக்கு வரலாம். K4 கம்பேர் பண்ணுறப்ப இதோட ரேஞ்ச் அதிகமாக இருக்குது, பெய்லோட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இப்போதைக்கு நம்ம கட்டியிருக்கிற S1, S2, S3, S4 எதுலேயுமே K5-ஐ பொருத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த K5-ஐ பொருத்தணும் அப்படின்னா நம்ம S5 கிளாஸை கட்டி முடிச்சாகணும். இந்த S5 கிளாஸ் அப்படின்றது தான் ஒரு ட்ரூ பலிஸ்டிக் கேப்பபிள் சம்மரின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கட்டியிருக்கிறது எல்லாமே டெக்னாலஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லிமிட்டடான ரீசோர்ஸையும் ஃபண்டிங்கையும் பயன்படுத்தி ஒரு ப்ராப்பரான செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை கொடுக்கறதுக்கும் சின்ன சின்ன சைஸில் கட்டியிருப்போம். ஏன்னா S1 ஆரம்பித்து S4 வரைக்கும் 4 லான்ச் டியூப் தான் இருக்கும். S4 ஐ திங்க் 5-6 லான்ச் டியூப் இருக்கிறதா சொல்கிறாங்க, பட் வெளிப்படையாக நமக்கு தெரியாது. இதுவரைக்கும் அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்து எந்த ஒரு தகவலும் S4 அடிஷ்னல் லான்ச் டியூப் இருக்குது அப்படின்றத சொல்லவே இல்லை. நம்ம கிடச்சது என்ன அப்படின்னா சேட்டலைட் இமேஜரி தான். அந்த சேட்டலைட் இமேஜரியில் S2, S3, S1 கம்பேர் பண்ணுறப்ப S4 ஒரு பெரிய ஹம்ப் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒட்டச்சிவிங் மேலே இருக்கிற முதுகு மாதிரி நம்மளோட சம்பரனுக்கு மேலே ஒரு ஹம்ப் வரதை பார்க்க முடியுது. இந்த ஹம்ப் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வேரியன்ட் எதுலேயுமே கிடையாது, அதெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹம்ப் இருக்கிற காரணத்தினால் மேபி இதோட லான்ச் டியூப் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அடிஷ்னலாக லான்ச் டியூப் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இந்த அசப்ஷனுக்குள்ளே நம்ம வந்தோம். ஆனால் S4 இருந்தாலும் K5 அதிலிருந்து நம்ம லான்ச் பண்ண முடியாது. K5 லான்ச் பண்ணுறதுக்கு S5 அப்படின்ற அதை விட பெரிய சம்மரின் நமக்கு தேவை. அண்ட் இந்த சம்மரின் கிட்டத்தட்ட 13,000 டன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 13,000 டன் அப்படின்றது நம்ம உருவாக்கின S1 சம்மரினை விட 2 மடங்கு அதிகம். ஏன்னா S1 சம்மரின் வெறும் 6,000 டன் தான். ஸோ 13,000 டன்ல நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா வேர்ல்டில் இந்த நியூக்ளியர் சம்மரின்ஸை வச்சுருக்கிற லீக் நேஷன்ஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு சம்மரின் இருக்கும். அண்ட் அதே சமயம் ஏவுகணை அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றப்ப இனிமேல் IOR ரீஜியனில் யாருமே நம்மளை பகைக்க முடியாது. காம்படிஷன் போட்டி அப்படின்றது இருக்கும், நம்மளை பகைச்சிக்கிற மாதிரி யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்றதுக்கு இது நமக்கு ஒரு உத்தரவாதமாக இருக்கும். ஸோ இன்றைக்கான காலையில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்துகொள்ள TPDOS பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தோடு இருக்கும். நன்றி, வணக்கம்.